சீமான் மோசமானவர் அப்படிங்கிற காட்டுறதுக்காக மிக மோசமான அவங்களுடைய பெய்டு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக ஒரு தவறான கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மோசமான எடிட் போடுறது, பழைய விஷயங்களை கொண்டு வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி மாற்றுறது, அண்ணன் ஒரு சோர்வாக பேசுகிறாரு, முகத்தில் வேர்வை அடிஞ்சிருக்கு, அதை வந்து திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி அவர் குடிச்சிட்டு பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்க முயற்சி பண்ணுது. எப்படி இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்த்து பேசும்போது அவரை மிக மோசமாக சித்தரித்து அப்புறப்படுத்த பார்த்தாங்களோ அப்படி சீமானை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசட்டும், அவங்க கூட நிற்கிற ஒட்டுண்ணிகளாக இருக்கிற இவங்க வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக உங்களோட கருத்தை கூட கேட்கல, அவங்க கருத்தை கூட சொல்லலை, இது வேணும், இது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இவர் பேசுகிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கையை உடைப்பேன் காலை உடைப்பேன். அப்போ அதை வந்து அவர்களுடைய அவங்க ரொம்ப தன்னோட விசுவாசத்தை சுபபி போன்றவர்கள் காட்டுவதற்காக அப்படி பேசுகிறாங்க. இப்போ கூட ஒரு புரளி அண்ணன் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார், பாண்டியன் கூட தான் நிற்கிறாரு, பக்கத்தில் தான் நிற்கிறாரு, அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க சார்ந்த ஒரு பேட்டி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் அவதூறு பரப்பலாம், அதுதான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. ஒரு 12 வருஷமா பயணிக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன். தொடக்க எப்படி இருந்துச்சு, ஒரு கூட்டம் போடுறது 10 பேர் கூடுறது பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா, குறைந்த அளவில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட பார்வையே வேற மாதிரியா இருந்தது. இது வெகுஜன மக்களுக்கான கட்சியா இல்லாம இது ஒரு புலிகளின் அமைப்பு, விடுதலை புலிகள், இவங்க கிட்ட போனாலே வழக்கு வரும், பிரச்சனை, அவங்க கூட ஏன் போறீங்க, அவர் வந்து பயங்கரமா அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறாரு, அவர்கிட்ட போய் கூட சேர்றதே கட்சியில் போய் இணையிறதே தவறு, உங்களுக்கு பிரச்சனை வரும், தீவிரவாதி மாதிரி அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். தீவிரவாதி போல அவரை காட்டுவதற்கு தான் சித்தரிச்சாங்க, முயற்சி பண்ணாங்க. அதை உடைச்சு மக்களுக்கு, நாங்கள் வெகுஜன மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி, மக்களின் உரிமைக்காக நிற்கிறவங்க அப்படிங்கிறத புரிய வைக்கவே இவ்வளோ காலம் வந்தது. 2016 அதுக்கப்புறம் இந்த 21 இந்த தேர்தல்களில் மக்களுடைய நம்பிக்கை பெறும்போது அது மாறுது, மாற்றம் வருது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. இது பத்தலங்கிறது தான் சரியாக சொல்லணும். இந்த வளர்ச்சிங்கிறது இது குறைவு தான், ஓடுற உழைப்புக்கு இந்த வளர்ச்சிங்கிறது குறைவு தான். குறிப்பாக வந்து 70 காலம் திராவிட ஆட்சி காலம் பண்ண முடியாத இந்த சுற்றுச்சூழல் பாசறை, ரத்த தான முகாம், அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி பிரிவு வச்சு நாம் தமிழர் கட்சி வெகுஜன மக்களோட போய் சேர்ந்துட்டு. ஆமாம், இது எப்படி பார்க்குறீங்கன்னா எவ்வளோ சாதிதான், இதுதான், இது வந்து அரசியலுக்கான வெறும் ஓட்டக்கான அரசியலாக இல்லாமல் இது மக்கள் நலனுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கணும். இது முதன்மையானது எதுன்னா உங்களுக்கு முதன்மையான விஷயம் வந்து மக்களுக்கான நன்மை. என்ன விஷயம், மக்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கான தேவை என்ன, அவர்களுக்கு பிரச்சனை என்ன, என்னெல்லாம் பிரச்சனை வருது, ஸோ அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்குற அமைப்பாக இது இருக்கணும். அதே நேரத்தில் ஓட்டு அரசியல் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்மைகளும் என்னென்ன வகையில் செய்யலாம், சுற்றுச்சூழல் பற்றி நம்ம பேசுகிறோம், அப்படி பேசும்போது ஆட்சிக்கு வரும்போது நம்ம என்னெல்லாம் செய்வோம்னு சொல்கிறோம், அது ஆட்சியில் இல்லாதப்போ நாங்களாம் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரியாக செயல்படணும் இல்லையா, அதனால் சுற்றுச்சூழல் பாசறை. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீரத்தமிழ் முன்னணின்னு ஒன்று இருக்குது, பண்பாட்டு மீட்சிக்காக நம்ம செய்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்து அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவங்க தன்னதாக்க பார்த்தாங்க, அதை நம்ம மாற்றி வீரத்தமிழ் முன்னணி, இது தமிழருடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நோக்கி கொண்டு வரோம். அது இல்லாமல் ரத்ததான பாசறை இருக்குது, அதை நம்ம எவ்வளோ முக்கியம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் வந்து எவ்வளவோ தியாகங்களை பண்ணியிருக்காங்க, அவர்களை நினைவு போற்றும் வகையில் நாங்கள் தொடர்ந்து ரத்ததான முகாம் நடத்திட்டுருக்கோம். ரத்தனம் இப்போ தேவைனாலும் உடனடியாக கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சுற்றுச்சூழல் பாசறை, நம்ம சுற்றுச்சூழலை எவ்வளோலாம் பாதுகாக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், மேடையில் பேசுகிறோம். இவங்க வெறும்னே பேசிட்டு மட்டும் தான் போவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நாங்களும் களத்தில் நிற்போம், நாங்கள் எங்கள் சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சுற்றுச்சூழல் பாசறை அமைச்சு நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம். அண்ணன் சீமான் வந்து பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அண்ணன் வந்து பின்னோக்கி காலத்துக்கு மக்களை கொண்டு போகிறாங்க, இன்னும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு குறிப்பாக வந்து திராவிட கட்சிகள் வைக்கிறது, அது எப்படி நான் பார்க்குறேன், சாப்பிட்றது கூட தான் பின்னோக்கி கொண்டு போகிறதா அர்த்தமாயிருமா, சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியாது, ஆடு சாப்பிடாமல் இருப்பீங்களா, கோழி சாப்பிடாமல் இருப்பீங்க, அதை வளர்க்காமல் எப்படி சாப்பிட முடியும், அரிசி இருக்குது, அரிசி விளைவிக்கிறது வந்து அது தவறானதா, பின்னோக்கி கொண்டு போகிறதா, சாப்பிட்ணுன்னா விளைவிக்கணும் இல்லையா, நீங்கள் மட்டன் சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும், அது வளரணும் இல்லையா ஒரு இடத்துல, அப்போ யார் வளர்ப்பா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆடோ மாடோ கோழியோ எங்கேருந்து வருதுன்னா நமக்கு ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்தும், பால் உட்பட ஆந்திரா கேரளாவிலேருந்து தான் வருது, ஆந்திராவிலேருந்து வருது குறிப்பாக. அப்படி இருக்கும்போது நம்மளோட பொருளாதாரம் அங்கே போகும்போது அதை என்ன நம்மளே எடுத்து செய்யக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து வேலைவாய்ப்புங்கிறது வேறு மாதிரியாக கட்டமைக்கப்படுதுங்க, சாஃப்ட்வேர் தான் அங்கே வேலையாக இருக்குது, மற்றபடி மற்ற வேலைகள் தான் இங்கே பெரிதாக சொல்லப்படுது. மிக முக்கியமாக தேவையான விவசாயமும் அது உணவு சார்ந்த தொழில்கள் இங்கே பெருமையாக பேசுகிறதும் இல்லை, பெரிதாக்கப்படுறதும் இல்லை, அதை நம்ம முன்னெடுக்கணும். விவசாயங்கிறது அடிப்படையாக ஒரு விஷயம், மனித உயிருக்கே தேவையானது உணவு,
அதை ஒரு விளைவிக்கிற ஒரு வேலையை வந்து வேலையாக பார்க்காம அது ஒரு சேவையாக தொடர்ந்து செய்யணுங்கிறது. அதனால தான் நம்ம அந்த வேளாண்மையை முதன்மையாக அரசு தொழிலாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடோடு நிற்கிறாங்க. ஒரு அசுர வளர்ச்சி அடையுது. இதை வந்து திமுகவோட பொறுத்துக்கொள்ள முடியல. குறிப்பாக வந்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சேரும் போதே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான பேச விடாம அவர் அடிக்கிற தோணி எல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்னென்னா அவங்களை புகழ் பாடுனா நீங்கள் நல்லவர், நாளைக்கே கூட அண்ணன் வந்து கலைஞரை போல் ஒரு உயர்ந்த மனிதர் இல்லை, ஸ்டாலினை போல் ஒரு சிறந்த தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவர்களுக்கு நாங்கள் நல்லவங்களாக தெரியும். அண்ணனை போல் ஒரு சிறந்த தலைவர்கள் அவங்களே பாராட்டுவாங்க. அவர்கள் மேலே இருக்க விமர்சனங்களை நம்ம சரியான முறையில் எடுத்து வைக்கும்போது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களுக்கு வந்து புகழ் பாடணும், ஐயா கலைஞர், அடுத்து ஐயா ஸ்டாலின், அதுக்கப்புறம் அண்ணன் உதயநிதி, இவர்களை பற்றி புகழ் பாடும்போது உங்களுக்கு நீங்கள் நல்லவராக தெரிவிங்க. அங்கேருந்து வந்தவர் தான் அண்ணனும், அங்கே தான் இருந்தார். தொடர்ந்து அந்த காலப்பயணத்தில் இது நமக்கான அரசியல் இயக்கமாக இது இல்லை, தமிழர்களுக்கான அரசியல் இயக்கம் நாமளே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். இப்போ அதை வந்து இவங்க என்னெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அதை சுட்டி காட்டுற இடத்துல நிற்கும்போது உங்களை கெட்டவனாக முயற்சி செய்கிறது, தவறானவராக முயற்சி செய்கிறது. இப்போ கூட ஒரு புரளி அண்ணன் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார், பாண்டியன்கிறவர் கூட தான் நிற்கிறாரு, பக்கத்தில் தான் நிற்கிறாரு, அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க சார்ந்த ஒரு பேட்டி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் அவதூறு பரப்பலாம், அதுதான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான சரியான பதிலை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தயாராக இல்லை. அதை மாற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும், அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ நாளைக்கே வந்து ஒரு இவர்களுக்கு இவங்க பேசுகிற இவங்க செய்கிற திட்டங்களை எதிர்க்காமல் விட்டோம்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறதுனால நம்மளை மக்களுடைய பார்வையிலேருந்து தவறானதாக காட்டணும், அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலை அந்த பார்வையோடவே தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதை முறியடிப்போம். கடைசி ஒரு அந்த பேனா மேட்டரில் வந்து சுபவி அண்டு என்ன சொல்லலாம் சேகர் பாபு போன்றவங்கலாம் வந்து அப்படி பேனா உடைச்சா நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேனா உடைப்பேன்னு சொல்கிறது என்னவா அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, இல்லை என்னவா கட்டமைக்க போகிறாங்கன்னு தெரியல. பேனா உடைப்பேங்கிறது இப்போ இன்றைக்கி நீங்கள் அதிகாரம் இருக்குது, அதனால் அதை வந்து நீங்கள் பொதுமக்களின் பார்வையாக ஏதோ தமிழ்நாடே விரும்புகிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி பேனா சிலையை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே உண்மையிலேயே அந்த பேனா சிலை அவசியமானா கண்டிப்பாக கிடையாது, பெரும்பாலான மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் அரசியல் அதிகாரம் பெற்று ஆட்சிக்கு வரும்போது அது அகற்றப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னார். ஏதோ இவர் உடைப்பேனோடனே நாளைக்கே ஒரு கடப்பாரியோ மம்முட்டியோ எடுத்துகிட்டு போய் நாளைக்கே உடைக்கிற மாதிரி, இவங்க நாளைக்கே கட்டிட போகிற மாதிரி, அது என்னென்னா அது எதுக்காகன்னா அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. இவர் மோசமான ஒரு நபர் போலவும் ஒரு மிக கோபக்காரர் போல காட்டுவதற்கு ஒன்று, இவர்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக ஒன்று. இப்போ சுபவி போன்றவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் இவர்களுக்குமான அண்ணனுக்குமான ஒரு விஷயம், அண்ணன் வந்து மக்களின் பிரதிநிதியாக நின்று அதை பேசுகிறாரு, உடைப்பேன்னு அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதை வந்து திமுக ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசட்டும், அவங்க கூட நிற்கிற ஒட்டுணிகளாக இருக்கிற இவங்க வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக உங்களோட கருத்தை கூட கேட்கல, அவங்க கருத்தை கூட சொல்லலை, இது வேணும் இது எந்தளவுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இவர் பேசுகிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கையை உடைப்பேன் காலை உடைப்பேன். அப்போ அது வந்து அவர்களுடைய அவங்க ரொம்ப தன்னோட விசுவாசத்தை சுபவி போன்றவர்கள் காட்டுவதற்காக அப்படி பேசுகிறாங்க. அது அவங்களுக்கும் புரியும், அவங்க மனசுக்கே புரியும் சீமான் சொல்வது எந்த அளவுக்கு சரி. அவங்களும் இந்த பக்கம் நின்றவங்க தான், திமுகவோட எதிர்நிலையில் நின்றவர் தான் சுபவி அவர்கள். இன்றைக்கி அவருடைய ஆதாயத்துக்காக சில விஷயங்களுக்காக அங்கே போய் நின்றுட்டு அண்ணன் அங்கேருந்து வந்தவர் தான் அண்ணனை வந்து ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசுவதற்கு அவங்க தன்னை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக பேசுகிறாங்க. கடைசி கட்சியில் எத்தனை பேர் இணைச்சிருக்கீங்களா? நான் இங்கே செய்தி தொடர்பாளராக இருக்கேன், தொகுதி செய்தி தொடர்பாளர். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோடய நண்பர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களை முதன்மையாக இணைச்சேன், தம்பி தங்கச்சி எங்கள் மாப்பிள்ளை அத்தனை பேரும் இணைச்சோம். என்னோடய ஊரில் என்னோடய சித்தப்பா தாத்தா எங்கள் தாத்தாவெல்லாம் திமுகவில் இருந்தவர் தான், ஆனால் எங்கள் சித்தப்பாங்க இன்றைக்கி வந்து நம் தமிழ் கட்சியில் தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. அப்படி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி என் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்க முக்கால்வாசி பேர் என் கூட தான் இருக்காங்க, நம் தமிழ் கட்சியில் தான் இருக்காங்க. அப்படி இணையும் போது அவங்களே இப்போ இது மாதிரியான கேள்விகள் வரும்போது அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, அப்போ சரியான பதில் சொல்லிட்டோன்னா ஆமாம் அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பயணிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அதை வந்து மாற்றுவதற்கு இப்போ புதுசாக ஒருத்தவங்க நம்ம கூட இணைய வராங்க அப்படின்னும் போது அவர்கள் பார்வையில் நாம் தமிழ் கட்சி தவறானது, சீமான் மோசமானவர் அப்படிங்கிற காட்டுறதுக்காக மிக மோசமான அவங்களுடைய பெய்டு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக ஒரு தவறான கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மோசமான எடிட் போடுறது, பழைய விஷயங்களை கொண்டு வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி மாற்றுறது, அண்ணன் ஒரு சோர்வாக பேசுகிறாரு, முகத்தில் வேர்வை அடிஞ்சிருக்கு, அதை வந்து திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி அவர் குடிச்சிட்டு பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்க முயற்சி பண்ணுது. எப்படி இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்த்து பேசும்போது அவரை மிக மோசமாக சித்தரித்து அப்புறப்படுத்த பார்த்தாங்களோ அப்படி சீமானை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சீமான இல்லை, 100,000 சீமான் இருக்காங்க. இங்கே எல்லாருமே பேசுகிற எல்லாருமே சீமான நினைவு கருத்து என்னவாக இருக்குமோ அவர் என்ன மனநிலையில் பேசுவாரோ அதே தான் பேசுவோம். ஸோ இங்கே எதிர்த்து இங்கே எதிர்கொண்டுட்டு தான் அங்கே போக முடியும்.
அவர் அவ்வளவு எளிதா வீழ்த்த முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள்ண்ணா.